போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் இயக்குநர் அமீருக்கு அமலாக்கத்துறையானது நோட்டீஸ் அனுப்பியிருந்தது. இந்த நிலையில் நேரில் ஆஜராக சம்மன் அனுப்பிய நிலையில் போதைப்பொருள் தடுப்பு பிரிவின் சம்மன் அனுப்பப்பட்ட நிலையில் தற்போது அவகாசம் கோரப்பட்டுள்ளது. அண்மை செய்தியாக தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ரம்ஜான் பண்டிகைக்கு பிறகு அழைக்குமாறு கோரிக்கை வைத்துள்ளார் இயக்குநர் அமீர். அண்மை செய்தியாக தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விரிவான விவரங்களை செய்தியாளர் ராகவேந்தர் வழங்க கேட்டறியலாம். ராகவேந்தர், இது குறித்தான விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். கடந்த மாதம் டெல்லி பகுதியில் குடோன் ஒன்றில் போதைப் பொருள் இருப்பதாக வந்த தகவலின் அடிப்படையில் டெல்லி போலீசாரும் மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவினரும் சோதனை செய்தன. அந்த சோதனையின் போது 2,000 கோடி ரூபாய் மதிப்புள்ள போதைப் பொருளானது சிக்கியது. இந்த போதைப் பொருளை கடத்தியதற்குண்டான காரணம் திமுக பிரமுகரும் திரைப்பட தயாரிப்பாளருமாக இருக்கக்கூடிய ஜாஃபர் சாதிக் என்று விசாரணையில் தெரிய வந்தது. இதனையடுத்து இது தொடர்பாக அப்போது 3 பேருக்கு முதற்கட்டமாக கைது செய்தனர். இதனையடுத்து ஜாஃபர் சாதிக்கு தேடி வந்த நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்புதான் ராஜஸ்தானில் வைத்து மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவினர் அவரை கைது செய்தனர். இதனையடுத்து அவரிடம் விசாரணை செய்யப்பட்டது. கிட்டத்தட்ட 10 நாட்கள் விசாரணையானது நடத்தப்பட்டது. அதன் அடிப்படையில் தற்போது திரைப்பட இயக்குநராக இருக்கக்கூடிய அமீரிடம் விசாரணை செய்ய வேண்டும் என்று அமீர் சம்மன் அனுப்பப்பட்டிருந்தது. அதன்படி நாளை இந்த சம்மனுக்கு ஆஜராக வேண்டும் என்று திரைப்பட இயக்குநர் அமீருக்கு சம்மன் அனுப்பப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் தற்போது தமக்கு கால அவகாசம் வேண்டும் என்று கடிதம் எழுதியிருப்பதாக அமீர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. அதாவது இந்த நாளை ஆஜராக சம்மன் அனுப்பிய நிலையில் மற்றும் இயக்குநர் அப்துல் பாசித் மற்றும் இயக்குநர் அமீர் ஆகிய ரம்ஜான் பண்டிகைக்கு பிறகு அழைக்குமாறு கடிதம் எழுதியிருந்திருந்தனர். ஆனால் இந்த கடிதத்திற்கு மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவினர் ஏற்கவில்லை என்றும் கூறப்படுகிறது. நாளை கண்டிப்பாக இந்த விசாரணைக்கு திட்டமிட்டபடி கண்டிப்பாக விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் என்று மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு தெரிவித்துள்ளது. அதன்படி நாளை கண்டிப்பாக திரைப்பட இயக்குநராக இருக்கக்கூடிய அமீர் நாளை நேரில் ஆஜராக இருப்பதாகவும் கூறப்படுகிறது. மேலும் இந்த கைது இந்த வழக்கு தொடர்பாக ஜாஃபர் சாதிக் உள்ளிட்ட 5 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். நாளை அவர்கள் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படுவார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவினர் தெரிவித்திருக்கின்றனர். ராகவேந்தர், விவரங்களுக்கு நன்றி.